வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம் இன்னைக்கு பார்க்க போற விஷயம், தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லையும் யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை நம்ம பல வீடியோக்களில் பேசிட்டோம். இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான, அதாவது எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருத்து கணிப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, பல தரப்பினரும் திமுக தான் கண்டிப்பாக வெற்றியடையும் இந்த டைம் அப்படின்னும், அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில முக்கியமான கருத்து கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக தான் ஹாட்ரிக் சாதனை படைக்க போறாங்க அப்படின்னும், அவர்களே தான் இந்த மகுடத்தை சூட போறாங்க அப்படின்னும் கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கு. அதை பற்றிய விரிவான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஜெயலலிதா, கருணாநிதி ஆகிய இரு பெரும் ஆளுமைகள் இல்லாத நிலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவும், மு க ஸ்டாலின் தலைமையில திமுகவும் 2021 சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை பெரும்பாலும் சந்தித்திடாத நிகழ்வு இந்த தேர்தலில் அரங்கேறியுள்ளது அப்படின்னே தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி, மு க ஸ்டாலின், கமல்ஹாசன், சீமான் மற்றும் டி டி தினகரன் அப்படின்னு 5 முதலமைச்சர் வேட்பாளர்கள் வந்து இந்த முறை களத்துல இருந்திருக்காங்க. இந்த தேர்தல 72.78% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இது வந்து கடந்த தேர்தல ஒப்புகையில 1.48% குறைவாகும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. முன்னதாக தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம், தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு அப்படின்னு இரு கட்டங்களாக மக்களிடம் வந்து கருத்து கணிப்புகள் நடத்தப்படும். அதுல தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது திமுகவினர் வந்து பெரும்பாலான இடங்களை வந்து கைப்பற்றுவார்கள் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதே போல சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்களின் மனதில் இடம் பிடித்துள்ள கட்சியோ அல்லது வேட்பாளரோ யார் என்பது குறித்து தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களையும் 4 மண்டலங்களாக பிரித்து 234 தொகுதிகளையும் ஒரு கருத்து கணிப்புகளை வந்து நடத்தியிருக்காங்க ஒரு முக்கியமான நியூஸ் சேனல். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, 127 தொகுதிகளில் வந்து அதிமுகவிற்கும், 96 தொகுதிகளில் திமுகவுக்கும், 11 தொகுதிகள் வந்து இழுபறி நீடிக்கும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. அதாவது மத்திய மண்டலம், கொங்கு மண்டலம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் அப்படின்னு மொத்தமாக 4 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதுல மத்திய மண்டலத்துல எந்தெந்த மாவட்டங்கள் இருக்காங்க அப்படின்னா, அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர். இதுல பார்த்தோம் அப்படின்னா 37 தொகுதிகள். அந்த 37 தொகுதிகள்ல அதிமுக வந்து 15 தொகுதிகள்ல வெற்றி பெற்றோம், திமுக வந்து 21 தொகுதிகள்ல வெற்றி பெறும் அப்படின்னும், ஒரு தொகுதி மட்டும் இழுபறியில இருக்கும் அப்படின்ற அந்த கருத்து கணிப்புகள் தெரிய வந்திருக்கு. அதே போல கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தருமபுரி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூர், இதுல பார்த்தோம் அப்படின்னா 68 தொகுதிகள் இருக்கு. இந்த 68 தொகுதிகள்ல 45 தொகுதிகள்ல அதிமுக கண்டிப்பாக வெற்றியடையும் அப்படின்னும், 21 தொகுதிகள்ல மட்டும்தான் திமுக வெற்றி பெறும் அப்படின்னும், 2 தொகுதிகள் வந்து இழுபறியாக இருக்கும் அப்படின்னும் அந்த அதிர்ச்சிகரமான கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கு. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், இது எல்லாத்தையும் சேர்த்து 78 தொகுதிகள் வருது. இந்த 78 தொகுதிகள்ல 38 தொகுதிகள்ல அதிமுக வந்து வெற்றி பெறும் அப்படின்னும், 39 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெறும் அப்படின்னும், ஒரு தொகுதியில மட்டும் இழுபறி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தெற்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 51 தொகுதிகள் இருக்கு. இந்த 51 தொகுதிகள்ல 29 தொகுதிகள்ல அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னும், ஆனால் திமுக வந்து 15 தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்னும், இதுல இழுபறி பார்த்தோம் அப்படின்னா 7 தொகுதிகள்ல வந்து மிக பெரிய அளவுல இழுபறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது 127 தொகுதிகள்ல அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னும், 96 தொகுதிகளில் மட்டும்தான் திமுக வெற்றி பெறும் அப்படின்னும், இழுபறி வந்து 11 தொகுதிகளில் இருக்கும், இதுல கூடுதலா வந்து அதிமுகவுக்கு தேவை ஒரு 7-7 தான், அதனால கண்டிப்பாக அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்புகள்ல தெரிய வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்புகள் வெளியான உடனே பார்த்தோம் அப்படின்னா, திமுக தரப்பினருக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். அதே வேளையில ஹாட்ரிக் முறையாக ஆட்சி அமைக்க போவதை நினைத்து அதிமுகவினரும் குதூகலத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை போலவே கொரோனா தடுப்பு விதிகளுக்கு உட்பட்டு ஒரு முக்கியமான நியூஸ் சேனல் வந்து, அந்த நியூஸ் சேனலுடைய தேர்தல் குழுவினர் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பையும் நடத்தியிருக்காங்க. அதன் முடிவுகளும் அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதே அப்படிங்கிறது தான்
தற்போதைய உண்மை நிலவரமாக இருக்கு. இதுதான் மக்களுடைய கருத்து கணிப்பும் அப்படினும் இதுதான் மே 2 தேதி நடக்க போகிறது அப்படினும் அடித்து ஆணித்தரமாக சொல்லிருக்காங்க. அதாவது மொத்தம் உள்ள 234 தொகுதிகளல ஆதிமுக 127 முதல் 133 தொகுதிகளை பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர இருப்பது உறுதியாகி உள்ளது அப்படினும் அதேபோல திமுக வந்து 96 முதல் 99 தொகுதிகளை பெற்று மீண்டும் எதிர்க்கட்சியாகவே தொடரும் அப்படினே அவங்களுடைய கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. குறிப்பாக திமுக வந்து வலுவான பகுதிகளாக கருதப்படும் சென்னை திருவள்ளூர் உட்பட 11 மாவட்டங்கள் அடங்கிய வடக்கு மண்டலத்துல ஆதிமுக வந்து கடும் போட்டியை வந்து ஏற்படுத்தி உள்ளதாக அந்த கருத்து கணிப்புல சொல்லிருக்காங்க. மேலும் இரு கட்சிகளுமே சரிசமமான தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் அதிமுகவுடைய கோட்டையாகவே அது திகழ்ந்துட்டு வருது. அரியலூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களை கொண்ட மத்திய மண்டலத்துல திமுகவுடைய கையை ஓங்கி உள்ளது அப்படினும் இருந்தாலும் நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களை கொண்ட தெற்கு மண்டலத்துல அதிக இடங்களை பெற்று அதிமுகவே ஆட்சியை தக்க வைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. தேர்தலில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் முறையாக அதிமுகவும் இரண்டாவது முறையாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் மீண்டும் அதிகாரத்திற்கு வர திமுகவினரே முக்கிய காரணமாக இருந்துள்ளனர் அப்படினும் இப்போ அந்த கருத்து கணிப்புல சொல்லிருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தப்ப பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவங்களுடைய அம்மாவை வந்து தகாத வார்த்தையில திமுகவுடைய எம்பியான ஆர் ராசா வந்து பயங்கரமாக பேசினாரு. இதுதான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியே அப்படின்னே தான் சொல்லணும். அவர் பேசினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்களுடைய வாக்குகள் அனைத்துமே அதிமுக பக்கம் திரும்ப காரணமாயிருச்சு அப்படின்னே தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தும் மற்றொரு திமுக எம்பியும் ஸ்டாலினும் உறவுக்காரருமான தயாநிதி மாறன் கொச்சையாக பேசினார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இது எல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தான் கட்சிக்குள்ளேயா என்ன பேசுறதுன்னு தெரியாம இவர்களா இவ்வளவு பெரிய மனிதர்கள் ஆகியும் திமுகவுடைய ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு மேலும் வெற்றியை தேடி தந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஊரடங்கு காலத்துல நிதியுதவி, கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகளும் வன்னியர்களுக்கு வந்து உள் இட ஒதுக்கீடு போன்ற ஆளும் அரசின் அதிரடி அறிவிப்புகளுமே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மகுடம் சூடுவதற்கு முக்கிய காரணமாகவே அமைந்திருப்பது அப்படின்னு இந்த கருத்து கணிப்பின் வாயிலாக இப்ப தெரிய வந்திருக்கு. அதே போல நம்முடைய சேனல் மூலமாக இந்த கருத்து கணிப்புகள்லாம் உண்மையாகுமா அப்படின்னு ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன பதில் தான் இது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதாவது தேர்தலின் போது கருத்து கணிப்புகள் எடுத்து வெளியிடுவது பெரும்பாலும் எல்லா ஜனநாயக நாடுகளிலுமே நடைமுறையில உள்ள ஒன்றுதான். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் எனும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு இதை இரண்டு விதங்கள்ல எடுக்கிறாங்க. இந்தியாவில தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்பது 65 ஆண்டுகளுக்கு மேலாக எடுக்கப்பட்டுட்டு வருது. முதல்ல தொகுதியை வளம் வந்து மதிப்பீடு செய்தும் பின்னர் படிப்படியாக மக்களின் கருத்துக்களை கேட்டும் கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை ஊடகங்கள் எழுதினாங்க. இதுவும் கூட பல நேரங்களில் துல்லியமாக அமையவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதனால அதிக அளவுல வாக்காளர்களை சந்தித்து நேரடியாகவே யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்னு கருத்து கேட்டு எழுதப்பட்டது. இது ஓரளவுக்கு துல்லியமாக இருந்தது அப்படின்னே தான் சொல்லணும். இதே காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய கெண்டகி மாகாணத்தில் நடந்த கவர்னர் தேர்தலின் வாரன் மிடோஸ்கை என்பவரும் எக்ஸிட் போல் நடத்தினாரு. இந்த இருவருமே நாங்கள் தான் முதன் முதலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டோம் அப்படின்னு உரிமை கொண்டாடினாங்க. இதனால் தேர்தலுக்கு பிந்தைய உலகின் முதல் கருத்து கணிப்பு இது என்பதே சர்ச்சையாக அமைந்தது. இதே போல கருத்து கணிப்புகளும் கூட பொய்த்து போன நிகழ்வுகளும் பல முறை நடந்துள்ளது. 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் கருத்து கணிப்பை எடுத்த பெரும்பாலான அச்சு காட்சி ஊடகங்கள் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதனால திமுக வந்து 160 தொகுதிகள் வரை கைப்பற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாறாக ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக வந்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கணக்கு எப்படி பொய்த்து போகின்றன என்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது வாக்களித்து விட்டு வந்தவர்களிடம் ஊடகங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை துல்லியமாக அறிய முடியவில்லை அப்படின்னும் வாக்காளர்கள் வேண்டுமென்றே மாற்றி சொன்னதும் முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கு. அதே போல ஆண் பெண், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர், நடுத்தர மக்கள் விகிதம் போன்றவை சமமாக அமையவில்லை என்பது மற்றொரு காரணம். மூன்றாவது காரணம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுக்கும் போது ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் அதிக அளவுல சந்திக்கப்பட்டு அந்த சதவிகிதமும் கணக்கில் சேர்க்கப்பட்டு விடுவதும் உண்டு. விஞ்ஞான ரீதியாக இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டாலும் கூட ஓரிரு சதவீத வாக்கு மாறுதல் இருந்தாலே தேர்தல் முடிவுகளும் அப்படியே தலைகளாக மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால வெற்றி பெறும் தொகுதிகள் ஒரு கட்சிக்கு கணிசமாக குறைந்து இன்னொரு கட்சிக்கு அதிகமாகிவிடும். இதுதான் 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் 2020 இறுதியில் நடந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலிலும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் நடந்தது. ஏன் அப்படின்னா இது போன்ற சிறு சிறு தவறுகள் நடக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னும்
எக்ஸிட் போல் எடுத்த ஊடகங்களும் ஒப்புக்கொண்டும் வருகின்றன. எனவே ஊடகங்கள் வெளியிடும் எக்ஸிட் போல் முடிவுகள் துல்லியமாக இருந்ததா முரண்பட்டு இருந்ததா என்பதை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் போதுதான் இறுதியாக தெரியவரும். ஏன் அப்படின்னா இந்திய மக்களின் மனதை கணிப்பது அவ்வளவு சுலபமல்ல அப்படின்னும், யாரும் அவ்வளவு எளிதில் இந்த கட்சிக்குத்தான் வாக்களித்தேன் என்று கூறிவிடவும் மாட்டார்கள் அப்படின்னும் அப்படி சொல்பவர்களும் குறைவு அப்படிங்கறதா உண்மை. இது நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில நடக்கும் எல்லா தேர்தல்களுக்குமே பொருந்தும் அப்படிங்கறதா உண்மை. அதாவது நம்மளுடைய நண்பர்கள்ட்ட போயிட்டே நீங்க வந்து நீ யாருக்கடா ஓட் பண்ண அப்படின்னு கேட்டாலே அவர்கள் வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க. இந்த நிலைமையில ஒருத்தர் போயிட்டு கருத்து கணிப்பு எடுக்கிறோம், நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவங்க கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னே தான் ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னா 100-20% மட்டும்தான் நான் அவங்களுக்கு ஓட் போட்டேன் அப்படின்னும் அவர்களுடைய உண்மையான வெளிப்பாடு வெளியே வரும். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே மாத்தியும் ஏதாவது ஒரு பொய்யான தகவல்களை சொல்லுவாங்க. அதனால என்னதான் கருத்து கணிப்புகள்ல திமுகவும் வெற்றி பெறும் அதிமுகவும் வெற்றி பெறும்னு மாறி மாறி கருத்து கணிப்புகள் வந்தாலுமே மக்களாகிய நாம் எல்லோருமே யாரையும் தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளிவரும். 2 இந்நேரம் யார் அந்த அரியணையில் உட்கார்ந்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும். அதனால மக்களுடைய கருத்துக்களாக நாம 2 இந்த நேரம் வந்து தெரிய வரும். அதுதான் மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லணும். அது வரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த அரியணையில உட்கார போறாங்க அப்படின்னு. சரி நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.